உலக நாயகன் கமலஹாசனுடைய பாபநாசம் திரைப்படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தோம். ஸோ எல்லாருடைய ஆர்வத்தையும் பூர்த்தி செய்கிற மாதிரி ஜூலை 3 இந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னு படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் திரையுலகத்தை சேர்ந்த சில படக்குழுவினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அருள்நிதியோட 4 நல்லா இருந்த ஊரும் அப்படிங்கிற ஒரு படமும், விவேக்கோடைய பாலக்காட்டு மாதவன் இந்த 2 படங்களுடைய தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 2 திரைப்படங்களும் கமலஹாசன் திரைப்படம் வெளியாக இருந்த அந்த நாளிலேயே வெளியாக இருந்துச்சு. அருள்நிதியோட படம் ஜூலை 31 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் விவேக் அவருடைய வலைதளத்துல ஒன்னு குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, முன் அறிவிப்பு இல்லாம பாபநாசம் தியேட்டர்களை ஆக்கிரமிக்கலாம், ஆனாலும் ஊடக ரசிகர்களுடைய ஆதரவோட பாலக்காட்டு மாதவன் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. பாபநாசம் திரைப்படம் எந்த விதத்திலையும் தன்னோட படத்தை தள்ளி வைக்க போறதில்ல அப்படிங்கறதுதான் ட்விட்டர்ல இவரு இப்படி வெளியிட்டிருக்காரு.